வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் முக்கோணவியல் பயிற்சி மூணில் ஆறில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் நாலு எக்ஸ் ப்ளஸ் சைன் இரண்டு எக்ஸ் பை காஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் காஸ் இரண்டு எக்ஸ் ஈக்குவல் டு டேன் மூணு எக்ஸ்ன்னு நம்ம நிரூபிக்கணும் என்ன செய்யலாம் ஒன்று இடது பக்கத்தை எடுத்துகிட்டு வலது பக்கத்தை வர வைக்கணும் அப்படின்னா வலது பக்கத்தை எடுத்துக்கிட்டு இடது பக்கத்தை வர வைக்கணும் இந்த கணக்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக வலது பக்கம் இருக்கக்கூடிய டேன் மூணு எக்ஸை நம்ம வர வச்சிடலாம் நம்ம ரெண்டு ஃபார்ம்லாம் பயன்படுத்தணும் அந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நான் மேலே எழுதிட்டேன் என்ன பாருங்கள் சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு இரண்டு சைன் சி ப்ளஸ் டி பை இரண்டு காஸ் சி மைனஸ் டி பை இரண்டு c plus cos d equal to ரெண்டு cos சி plus d by 2 இன்ட்டு cos சி minus d by 2 இந்த ஃபார்மில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்க இடது பக்கத்தை எடுத்து எழுதிவிட்டோம் நம்ம வலது பக்கத்தை கொண்டு வரணும் இங்கே என்ன ஃபார்முலா சைன் சி sin சைன் டி ஈக்குவல் டு சிக்கு பதிலாக நாலு எக்ஸு டிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு இரண்டு சைன் சி பிளஸ் டி சிக்கு பதிலாக நாலு எக்ஸு டிக்கு பதிலாக இரண்டு இரண்டு அதுக்கடுத்து காஸ் சி மைனஸ் டி சிக்கு பதிலாக நாலு எக்ஸு மைனஸ் டிக்கு பதிலாக இரண்டு எக்ஸு பை இரண்டு சரியா அடுத்த ஸ்டவின் பாருங்கள் பகுதியை பாருங்கள் காசு நாலு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ரெண்டு எக்ஸ் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி இந்த இதா அப்போ இரண்டு காஸ் சி ப்ளஸ் டி சிக்கு பதிலாக நாலு டிக்கு பதிலாக இரண்டு அப்போ நாலு எக்ஸு ப்ளஸ் இரண்டு எக்ஸு பை இரண்டு அதுக்கடுத்து இங்கே காசு இருக்குது அப்போ காஸ் என்ன வரும் சி மைனஸ் டி சிக்கு பதிலாக நாலு எக்ஸு மைனஸ் டிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு பை இரண்டு இப்போ சுருக்கிடலாமா ஈக்குவல் டு இரண்டு சைன் நாலு எக்ஸையும் ரெண்டு எக்ஸை கூட்டினா ஆறு எக்ஸு ஆறு எக்ஸை ரெண்டை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா மூணு எக்ஸு அதுக்கு அடுத்தது காஸ் நாலு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸை கழித்தோம்னா ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸை ரெண்டை கொண்டு வகுத்தோம்னா நமக்கு ஒரு எக்ஸ் வரும் பை இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் காசும் அப்படியே வந்துடும் நாலு எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் கூட்டினா ஆறு எக்ஸு ஆறு எக்ஸை ரெண்டு கொண்டு வகுத்தோம்னா மூணு எக்ஸு அதுக்கு அடுத்தது காஸ் நாலு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸை கழிச்சோம்னா ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸை ரெண்டும் கொண்டு வகுத்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸு இப்போ எது கேன்சலாக பாருங்கள் காசு எக்ஸும் காசு எக்ஸும் கேன்சல் ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஈக்குவல் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் சைன் மூணு எக்ஸ் பை காஸ் மூணு எக்ஸு அப்போது சைன் டீட்டா பை காஸ்டீட்டானா நமக்கு தெரியும் டேன் டீட்டா சைன் டீட்டா பை காஸ்டீட்டானா டேன் டீட்டா அங்கே டீட்டாக்குள்ள என்ன இருக்குது மூணு எக்ஸு மூணு எக்ஸு இதான் என்னது நம்ம நிரூபிக்க வேண்டிய வலது பக்கம் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் என்ன நிரூபிக்கணும் டேன் மூணு எக்ஸுன்னு தான் நிரூபிக்கணும் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சரை நம்ம நிரூபிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி